ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசிகள் உலகம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம், முருங்கை கீரை எக் பொரியல். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக முருங்கை கீரை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கனால. நீங்கள் இந்த முட்டையும் சேர்த்து அதோட பொரியல் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம், அப்புறம் 1 கொத்து கறிவேப்பிலை இவ்வளவும் சேர்த்துக்கோங்க. இவ்வளவும் பொரிஞ்ச பிறகு 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வதக்க ஆரம்பிக்கலாம். இப்படி 1/4 பாகம் வதங்கின பிறகு நம்ம நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்க முருங்கை இலைய வந்து அதுல நம்ம சேர்த்துப்போம். நான் இப்போ இன்னைக்கு வந்து நான் 1 கட்டு முருங்கை கீரை வந்து ஆஞ்சு வச்சிருக்கேன். இது நல்லா சால்ட் வாட்டர்ல நல்லா அலசி எடுத்துட்டு இப்ப இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நிறைய இருக்க மாதிரி இருக்கும், இது வெந்த பிறகு நல்லா சுருங்கிடும். அதே போல கீரைலாம் எந்த கீரை டிஷ் செய்யும் போதும் ஸ்டார்டிங்லயே உப்பு போடாதீங்க, ஏன்னா கீரையிலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால அது நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம உப்பு தேவைப்பட்டா நம்ம போட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கி நல்லா சுருங்குறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, நல்லா வதங்கி சுருங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சிருக்க 5 முட்டை, நான் இன்னைக்கு வந்து 1 கட்டு கீரைக்கு வந்து 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டை ஆட் பண்ணும்போது ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு 5 முட்டையும் நம்ம உடச்சதுல ஊற்றிடலாம். இப்போ 5 முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த முட்டை வேகிறது வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஹைல வச்சுட்டு கை விடாம கிளறி அதை வேக வைக்கலாம். இப்ப பாருங்க, இந்த மாதிரி கை விடாம கிளறி இந்த மாதிரி முட்டையெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எதுக்கு ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, அந்த முட்டை ஸ்மெல் வந்து அதுல இருக்காம இருக்கிறதுக்காக நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் அதை வதக்கினா போதும், அந்த அந்த மஞ்சளோட பச்சை ஸ்மெல் போறது வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா அந்த முட்டை கீரை இதெல்லாம் நல்லா வெந்து நல்லா உதிரியா வர்றது வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். இது பாருங்க, எல்லா கீரை எல்லாம் நல்ல உதிரியா வந்திருக்கு. கீரை முட்டை எல்லாம் நல்ல உதிரியா இருக்கு. இப்போ நம்மளோட கீரை ரெடி ஆயிருச்சு, முருங்கை கீரை எக் பொரியல் தயாராகிருச்சு. வாங்க சுவைக்கலாம். இப்போ வெஜிடேரியனா இருந்தீங்க அப்படின்னா முட்டைக்கு பதிலா நீங்க கீரை வெந்த பிறகு நம்ம தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த சைட் டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.